இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி என்றைக்கும் மாறல. பீசஸ் ஆகட்டும் ஸ்பைசஸ் நல்லாவே பக்காவாக இருக்குது. நான் ஆட்டோ ஓட்டுறேன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. எனக்கு மட்டன் பிடிக்கும், எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபுல்லாக சிக்கன் தான் பிடிக்கும், ரெண்டுமே நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி பிரியாணி தான் இங்கே ஸ்பெஷல், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாம். இது வந்து ரொம்ப சந்தில் மெயின் ரோடு இல்லாமல் உள்ளே இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட் சேஷாச்சலம் ஸ்ட்ரீட்ல இருக்க கேஎஸ் பிரியாணி கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொன்னாங்க, கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்லலாம் இல்லாமல் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இது இருக்கு. ரொம்ப பேருக்கு இந்த ஹோட்டல் வந்து தெரிஞ்சிருக்காது, வாய்ப்பு கம்மி. இவங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் கஸ்டமர் பேஸ வச்சு இவ்வளோ நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா சுடா சுடா டெய்லியுமே வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி வந்து வாரத்தில் 3 நாள் கொடுக்குறாங்க, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், புதன்கிழமை ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி பிரியாணி வந்து கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நம்ம கடை பேர் வந்து கேஎஸ் பிரியாணி கடை. நாங்கள் 2013 டிசம்பரில் ஆரம்பித்த கடை, அன்னிலேருந்து இங்கே தான் ஓடின்னு இருக்கு. நம்ம கடையில் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, புதன்கிழமாவும் நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது. நம்ம கஸ்டமர் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கடையில் தான் வந்து வாங்குகிறாங்க. நம்ம சைதாப்பேட்டில் வந்து சேஷாச்சலம் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிறோம் இந்த லொக்கேஷனில். இது வந்து ரொம்ப சந்தில் மெயின் ரோடு இல்லாமல் உள்ளே இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு வச்சு தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி தான் இங்கே நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா உரிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த இது பண்ணி தான் லைட்டாக கிளாரிங் பண்ணிட்டு அதனால போடுறதுனால மசாலா வந்து அந்த நெஞ்சு எரிச்சல் நெஞ்சில் நிற்கிறது அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் போகுது. அது இல்லாமல் வந்து 65 மசாலா வந்து நாங்கள் தர்மபுரியிலேருந்து வர வைக்கிறோம். அதனால தான் 65 வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கடையில். இந்த கடை இந்த லொக்கேஷன் நல்லா தெரிஞ்சுக்கினாங்க, அதனால வந்து நம்ம கடையை தேடி வரோங்கனா நாங்கள் வெளியே எங்கேயுமே மாற்றலை. இப்போ புது கடை ஒன்று வந்து டி நகர் சிஐடி நகருக்குள்ளே ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பித்து ஒரு 10 நாளாக வந்து ரன் ஆகிருக்கு. நம்ம கடையில் வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, அது வந்து 1 kg வந்து 150, ஆஃப் வந்து 120, குவார்டர் வந்து 80. அது இல்லாமல் மட்டன் பிரியாணி இருக்குது, அது வந்து கேஜ் கணக்காக கொடுக்குறோம். அது வந்து 300 1 kg, ஆஃப் வந்து 200, குவார்டர் வந்து 110. நம்ம சைனீஸ் ஐட்டமில் சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, எக் ரைஸ் எல்லாமே இருக்குது. சிக்கன் ரைஸ் வந்து 100, எக் ரைஸ் 70, வெஜ் ரைஸ் வந்து 60 கொடுக்குறோம். அது 65 இருக்கு, 65 ரெகுலராக இருக்கும். லாலிபப்பும் இருக்கு, பொக்கடாவும் இருக்கு, எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். அது இல்லாமல் புதன்கிழமை நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி ஆஃப் வந்து 150, 1 kg வந்து 200. நம்ம கடைக்கு புதுசாக வரவங்க வாங்க, நம்ம கடையில் வந்து கரெக்டான ரேட்டு அதுவும் கம்மியான ரேட்டு, 1 kg எல்லாமே வந்து 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வச்சுருக்கிறோம். இங்கே வாங்க, நல்ல ஃபீல், புதுசாக ட்ரெடிஷ்னலாக ஃபீல் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்க. எதனா குறைகள் கீரைகள் இருந்ததுன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், அதோடய ஃபீட்பேக் நாங்கள் எடுத்து அதுக்கு எடுத்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கோம். என் பேர் சதீஷ்குமார். எங்கள் சைதாப்பேட் சர்க்கிளில் நிறைய இடத்துல பிரியாணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பிகினிங்கில் இருக்கிற மாதிரி குவாலிட்டிஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அங்கே கடை வச்சுருக்கோம், ஒரு டென் இயர்ஸ்லேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி என்றைக்கும் மாறல. பீசஸ் ஆகட்டும் ஸ்பைசஸ் நல்லாவே பக்காவாக இருக்குது. இவங்களோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் 1 kg பிரியாணி வந்து கொஞ்சம் குவாலிட்டி எக்ஸஸாகவும் போடுவாங்க, நல்லாவும் இருக்கும். ஆனால் இவங்க தான் அந்த சர்க்கிளே இவங்க தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடுவாங்க குவாலிட்டி. ஆனால் அந்த கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் சண்டே டைமில் ஹெவி க்ரௌட் இருக்கும். இவ்வளோ காம்படிஷன்லேயும் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி, ஹைஜீனிக் ப்ரைஸஸ், ஆவரேஜாக ப்ரைஸஸ் தான். எங்கேயோ ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாயிருக்கும்.
நான் வந்து பாலாஜி, லிட்டில் மவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் இங்கே ரெகுலராக வருவேன். பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி பிரியாணி தான் இங்கே ஸ்பெஷல், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். வேலையெல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் போது இங்கே வந்து சாப்பிட்டு போனால் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலாஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்தாலே நம்ம வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. அதுவும் எல்லாம் இங்கே இந்த ஏரியாவில் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி கடை. ஆனால் இது வந்து எல்லாம் கூகுள்லேருந்து, நான் ஃபஸ்ட்டு கூகுள்லேருந்து பார்த்து வந்தேன், ரிவ்யூ நல்லாயிருக்கு கூகுளில். அப்புறம் வந்து பார்த்தா டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. ஸோ அப்படி இங்கே வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பிரியாணி. என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. வேறு பிரியாணி வாங்கி கொடுத்தாக்கா சாப்பிடாது, இங்கே வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடும். டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். வேலையெல்லாம் கரெக்டான ரேட்டு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது நான் ஆட்டோ ஓட்டுறேன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. மசாலாலாம் நல்லா கரெக்டாக, சிக்கன் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவோம். என்னோடய பேர் வந்து பாபு சார். இங்கே வந்து ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு சார், அருமையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து வாரம் வாரம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஸ்பெஷல் வாங்குவோம் சார், ஆர்டினரி வாங்குவோம் சார், ரெண்டுமே வாங்கியிருக்கோம் சார். வாரம் வாரம் வந்து வாங்குவாங்க சார். பிள்ளைங்க நான் இல்லைன்னு கூட பிள்ளைங்க வந்து கல்பிடுவாங்க சார். வேறு எங்கே போசாலும் போக மாட்டாங்க சார், இங்கே தான் சார் வருவாங்க பிள்ளைங்க. சார் குவாலிட்டி நல்லாயிருக்கு சார், டேஸ்ட் அருமையாக இருக்குது. ரேட்டு வந்து நம்மளுக்கு ரீசனபிளாக இருக்குது சார். ரேட்டு வெளியில் மாதிரி ஹையஸ்ட் ரேட்டெல்லாம் கிடையாது, மீடியமாக இருக்குது சார். அதனால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் சார். நல்லாயிருக்கு சார், அருமையாக இருக்குது சார், அருமையாக இருக்குது. அவங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் அருமையாக இருக்குது சார். எல்லாமே 3 கிலோ வாங்குவோம், எப்போவுமே 3 கிலோ வாங்குவோம் சார். 2 கிலோ ஸ்பெஷலு, 1 கிலோ ஆர்டினரி வாங்குவோம் சார். சார் 1 கிலோ பிரியாணி வாங்கினா 3 பேர் சாப்பிட்லாங்க சார். ஆமாங்க சார், தாராளமாக சாப்பிட்லாம் சார். அப்படியே அருள் பாலாஜி ப்ரோ. இங்கே டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ, சர்வீஸ் நல்லாயிருக்கு. நாங்கள் 1 மந்த்தாக வந்துட்டு இருக்கோம் இங்கே. குஷ்கா பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. விலைக்கு தகுந்த குவாலிட்டி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பிரியாணி நல்லா இருக்குங்க, ஆனால் சீக்கிரமாக வரணும். நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு தான் வருவோம். ரொம்ப டிமாண்டு, 2 வாரமாக காலி ஆயிடுச்சு. இந்த வாரம் தான் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மட்டன் பிரியாணி நல்லா ஸ்பெஷல், வேலை கூட நல்லா வேலை தான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட 9 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெகுலராக வந்து ஃபேமிலிக்கு வாங்குறது தான் அங்கே தான் வரது. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மட்டன் பிடிக்கும், எங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக சிக்கன் தான் பிடிக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பர். எல்லாம் நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆயிலெலாம் ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் ஓகே தான், நம்ம வீட்டில் செய்கிறத விட இது ரொம்ப நார்மலாக இருக்கும். ஃபைனலாக வந்து இவங்ககிட்ட வந்து மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சு, அந்த நாட்டுக்கோழி பிரியாணி காலி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து கிடச்சது இந்த சிக்கன் பிரியாணி மட்டும்தான். ஸோ அது மட்டும் 1 பிளேட் வாங்கியிருக்கேன். கூடவே வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பக்கோடா. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே சேம் மசாலா, சேம் அதே இது தான். சிக்கன் பக்கோடான்னு கேட்டால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பக்கோடா டைப்பில் வந்து போட்டு தராங்க. 65 கேட்டால் நல்லா பெரிய பெரிய பீஸாக, போனோட நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு தராங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போது பிரியாணி டேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் வந்து நல்லா 3 பீஸ் கொடுத்துருக்காங்க, சிக்கன் பீஸு. நல்லா சூடாக இருக்குது. ரைஸ் எல்லாமே நல்லா நீட் நீட்டாக இருக்குது. பாஸ்மதி ரைஸு லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ரைஸ் எப்படினு டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரைஸ் நல்லா குக்காயிருக்கு, ஜாஸ்தி மசாலா இல்லை, ப்ளைனாக இருக்குது. அதாவது ரொம்ப ஓவர் மசாலா போட்டு காரசாரமாகலாம் இல்லாமல் அப்படியே சட்டிலாக இருக்குது. மசாலா நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்பா செம்ம சாஃப்டாக இருக்குது. பிச்சை ஒன்றா தான், பிச்சை ஒன்று தனித்தனியாக வருது. நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சிக்கனு, செம்ம ஜூஸியாக இருக்குது, செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. அப்படியே பிரியாணியோடு வச்சு டேஸ்ட் பண்ணிடுறேன். சிக்கன் பீஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜாஸ்தி மசாலாஸ் இல்லை ரெண்டுத்துலேயுமே. அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அப்படியே அந்த ரைஸில் இறங்கியிருக்கு. சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது, சாஃப்டாகவும் நீட்டாகவும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து லெக் பீஸ் தான் சாப்பிட்டேன். இது வந்து செஸ்ட் பீஸு, அது எப்படி குக்காயிருக்குன்னு பார்க்கலாம். செஸ்ட் பீஸுமே நல்ல ஒரு சாஃப்டாக குக்காயிருக்கு.
அதோட டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தாவோட வச்சு டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த செஸ் பீஸோடு சாப்பிடும்போது நல்ல அந்த ஃபீல் தெரியுது, அது ரொம்ப சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா குக் ஆயிருக்கு. ஒரு நீட்டான பிரியாணி கண்டிப்பாக, அதாவது ரொம்ப காரசாரமாக ஒவ்வொரு இதுவாக இல்லாமல் ஒரு சட்டிலாக நீட்டான ஒரு பிரியாணி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்குது. பட் ஆனால் மட்டன் தான் ட்ரை பண்ணல. கத்திரிக்காய் தொக்கூட டேஸ்ட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கொஸ்து வந்து நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் பீஸ் எடுத்துட்டு மொத்தத்தில் இவங்க எதுலேயுமே வந்து மசாலா ஜாஸ்தி ஆட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கத்திரிக்காய் தொக்குமே வந்து அந்த அந்த கத்திரிக்காய் கூட்ட அந்த புளிப்பு அந்த ஒரு டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த மசாலா கூட்டாங்க இது மட்டும் தான் இருக்குது, அதுவும் வந்து ரொம்ப காரம்லாம் இல்லை. ஸோ கத்திரிக்காயோடு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கு. ரொம்ப நேரமாக இந்த பக்கோடாவும் 65 அப்படியே இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். பக்கோடாவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைட்டாக வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை, லைட்டாக இப்படி பிக்கும் போதே வந்துருக்கு. இந்த மசாலாஸும் ரொம்ப கலர் இல்லை, நார்மல் மசாலா தான் போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டான பக்கோடா, இதுவுமே வந்து ரொம்ப சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லை, கரெக்டாக இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கிறது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து காரம் ஜாஸ்தி போடல, அளவாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது கொஞ்சம் ஆறிடுச்சு, இல்லைன்னா இன்னுமே சாஃப்டாக இருந்திருக்கும். இதுவே நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்கலேருந்து லேடிஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போயே நான் யோசித்தேன், ஸோ இந்த பிரியாணியில் வந்து ரொம்ப காரம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு காரமாக இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க தான் சாப்பிட்றது யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து சேம் 65 சொல்கிறாங்க, சேம் மசாலா எல்லாமே சேம் தான், பட் போனோடு இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். தோரமாக இருக்கு, போன்லெஸ்க்கும் போனுக்கும் உள்ள டேஸ்ட்டே வேறு, அது எல்லாருமே தெரியும். இந்த போனோட அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அப்படியே இருக்கு, தரமாக இருக்கு. எனக்கு இந்த பக்கோடாவோட 65 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த போனோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தரமாக இருக்குது, ப்ளஸ் அந்த மேலே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடுறாங்க, உள்ள நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இதை கம்பேர் பண்ணும்போது 65 சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க வந்து ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க, கேசரி மேலே முந்திரி பருப்புலாம் தூவி நமக்கு பக்கவாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருக்கும் அப்படி கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் பட் கேசரியில் உள்ள முந்திரி பருப்புலாம் நிறைய இருந்தது, நான் பார்க்க மிக்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சு. எல்லாமே அளவாக தான் இருக்குது, ஸ்வீட்டுமே வந்து ஓவர் ஸ்வீட் கிடையாது, கரெக்டான ஸ்வீட் போட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓவரால் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் 65 கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. வேற என்ன இதெல்லாம் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு பிடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.